பான பான டுண்டுண்டும் தண்ணி பான டுண்டுண்டும் பான பான டுண்டுண்டும் தண்ணி பான டுண்டுண்டும் மண் பானே இதுதானே தண்ணி ஊத்தி வைக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே தண்ணி குளிர்ச்சியா இருக்குமே வெயிலுக்கு குளிர்ந்த தண்ணி குடிக்க பான பான டுண்டுண்டும் தண்ணி பான டுண்டுண்டும் என்னடி சின்ன பொண்ணு சும்மா குத்தாட்டம் பட்டை கிளப்புதே ஏக்கா வெயிலுக்கு இதமா குளிர்ந்த தண்ணி குடிக்கிறதுக்கு மண்பானை வாங்கிக்கோங்கக்கா மண்பானை வாங்கிக்கோங்க ஏண்டி சின்ன பொண்ணு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது வீட்ல சில்வர் பாத்திரம் வாங்க வக்கல் அளவு மாதிரி தெரியுதா பிளாஸ்டிக்கோட வாங்க காசு இல்லாத மாதிரி தெரியுதா மண்பானை வாங்க சொல்ற ஐயோ ராணியக்கா மண்பானை வாங்குறவங்க எல்லாம் காசு இல்லாதவங்க இல்லக்கா அறிவு இருக்கவங்கன்னு அர்த்தம் நீ சொல்றது ஒண்ணும் சரியா வேலங்களையடி ஆமாமா நாசாவில 10 வருஷம் வேலை பார்த்தவங்க சொல்றதெல்லாம் உடனே புரியறதுக்கு என்ன ராணியக்கா மண்பானை வாங்க சொன்னா இப்படி சுவாந்து போய் நிக்கிறீங்க இல்லடி அடிக்கிற வெயிலுக்கு என்னால நடக்க கூட முடியல தண்ணி நிறைய குடிக்கலாமே உடம்பு தெம்பா இருக்குமே தண்ணி எல்லாம் நல்லா தாண்டி குடிக்கிறேன் ஆனா தாகமே அடங்க மாட்டேங்குது தண்ணி எல்லாம் ஏதோ வெண்ணி மாதிரி இருக்குதுன்னா பாத்துக்க ஆஹா தண்ணி வெண்ணி மாதிரி இருக்கா இதானே நமக்கு வேணும் இப்படி இருந்தா தானே நம்ம வியாபாரம் சும்மா ஓகோன்னு ஓடும் சே என்ன ராணியக்கா இந்த வருஷம் வெயில சும்மா காட்டு காட்டுன்னு காட்டுது வீட்டுக்குள்ள இருக்க பச்சை தண்ணி கூட வெண்ணியா மாறுதுன்னா பாத்துக்கோங்க ஆமாடி என்னதான் தண்ணி குடிச்சாலும் தாகம் தீரவே இல்ல எல்லாம் குடிச்சா தான் தாகம் தீர்ந்த மாதிரி இருக்கு பிரிட்ஜில வச்சு வச்சு குடிச்சா உடனே சளி வேற பிடிக்குதுடி ஐயோ பாவம் இப்படி விவரம் இல்லாம இருக்கீங்களேக்கா ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு விவரம் கட்ட மாதிரியா தெரியுது ஐயய்யா உடனே கோச்சிக்கிறீங்க பாத்தீங்களா நான் என்ன சொல்ல வரேன் முழுசா கேளுங்களேக்கா என்ன இந்த ட்ரம் எடுக்கிறதுக்கெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுது இப்படி இருந்தா எப்படி வகிட்ட நம்ம வியாபாரம் பாக்குறது சரியான சிடுமூண்டி சித்தாயா இருப்பா போல என்னடியே நீலமண்ட நீலாம்பரி கோடை வெயிலையும் சும்மா குழு குழுன்னு பாட்டு பாடிக்கிட்டு வரையே என்னப்போ குழுமணாலில இருந்து வர்ற மாதிரி நீ சொல்றத பார்த்தா ஏதோ ஜில்லுன்னு இருக்க இடத்துல இருந்துட்டு வர்ற மாதிரி தெரியுது என்ன சொல்ற இந்த கிழிஞ்சவாயி இந்த நாய் வீட்டுல ஃபேனே ஒழுங்கா ஓடாது இது எங்க இருந்து ஏசில இருந்திருக்க போகுது பின்ன எங்க இருந்து குழு குழுன்னு வந்திருக்கும் ஒருவேளை ஏதாவது மாலு சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி ஏசி போட்ட இடங்கள்ல உட்காந்துட்டு வந்திருக்குமோ நாய் ஏண்டி வெக்கம் கட்டவளை ஒரு குளிர் காத்துக்க வேண்டி ஏதோ ஜவுளி கடையிலயோ அல்லது சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு வந்திருக்க அதான் என்னது பழைய கதையா அப்ப எங்கடி ஓசில ஏசி வாங்கிட்டு ஏண்டி மணிப்பரிசு வாயி உன் வீட்டுல எங்கடி ஏசி இருக்கு ரெண்டு ஓட்ட பேன் தானே இருக்கு அதுல ஒண்ணு ஒழுங்கா ஓடாது என்னடி சொல்ற ஐஸ் பெட்டியா செத்தவங்களை தானே ஐஸ் பெட்டியில தூக்கி வைப்பாங்க ஒருவேளை வெயில் அடிக்கிற வெயில சுவாலி முடிஞ்சு போனமா வந்திருக்காளோ பின்ன ஐஸ் பெட்டியில இருந்துட்டு வரேன் சொல்ற பணத்தை வைக்கிற பெட்டியில ஒண்ணத்துக்கு வேண்டி வச்சா ஐயய்யா இவ வழக்கமா லூசு மாதிரி பேசுவா இன்னைக்கு என்னன்னா லூசு மாதிரி பாடவே ஆரம்பிச்சிட்டாளா அது இருக்கட்டும் டி ஐஸ் பெட்டியில இருந்தேன்றியே எந்த ஐஸ் பெட்டி ஆறுக்கு ஆறா இல்ல மூணுக்கு மூணா ஐஸ் பெட்டிக்குள்ளே படுத்து கிடக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா டி என்ன இவ இவ சொல்றத பார்த்தா ஐஸ் பெட்டி ரொம்ப பெருசா இருக்கும் போல ஏண்டி இப்படி எங்கடி இருக்க ஐஸ் பெட்டி எனக்கும் சொல்லிடி நானும் அந்த ஐஸ் பெட்டியில கொஞ்ச நேரம் இருந்துக்கிறேன் ஏண்டி தவளவாயி என்னடி சொல்ற நான் உள்ள போய் இருக்கிற மாதிரி என் வீட்டுல எங்கடி ஐஸ் பெட்டி இருக்கு என் வீட்டுல இருக்கிறது என்னப்ப ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் அட அரக்குவ பிரிட்ஜுக்குள்ள இருந்துட்டு வந்துட்டு தான் என்னப்ப பாரிஸ் போயிட்டு வந்த மாதிரி சீனை போட்டிருக்கா போல ஏண்டி பிரிட்ஜுக்குள்ளாடி குள்ள நேரம் குத்த வச்சு கூத்தடிச்சிட்டு வந்திருக்க அது என்னவோ சரிதாண்டி உன் வீட்டு பிரிட்ஜு நீ கரண்ட் புல்லு கெட்டுத நீ பிரிட்ஜுக்குள்ள நாள் ஏறி உட்காந்துக்கோ இல்ல பீரோல நாள் ஏறி உட்காந்துக்கோ எனக்கு என்ன பிரச்சனை ஏண்டி குள்ள பாத்து ஆள் அரக்காப்படி ஜெய்சில இருந்துகிட்டு ஏசி ரூமுக்கு பதில பிரிட்ஜிட்ட பக்கல இருந்துட்டு வந்து என்கிட்ட வந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்கியாக்கும் நான் எப்படி உங்க தாங்க வளர்ந்துருக்கேன் பாத்தியா ஆமாண்டி உன்ன மாதிரி அரக்காப்படி எல்லாம் இப்படித்தான் பேசி மனசை தேத்திக்கணும் என்ன
ஏண்டி இல்லாம இதோ என்கிட்ட இருக்கு பாரு மண்பானை, இதுல உன்னை வாங்கி வச்சா போதும், அழகா ஜில்லு தண்ணி ஜில்லுன்னு குடிக்கலண்டி. அட அரமண்டல அண்டாவாயி, உன்ன மாதிரி அரலூசுக்கு தான் இந்த மாதிரி ஐடியாவோட மண்பானை செஞ்சு வச்சிருக்கேன். முத நாள் நைட்டு மண்பானையில தண்ணியை ஊத்தி வைக்கிறதோட சரி, ஒரு நாளுக்கு தேவையான தண்ணியை ஃபுல்லா அடுத்து மண்பானை துறக்காமலே குடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி மண்பானையில பைப்பை செட் பண்ணி வச்சிருக்கோம். செவ்வாகரகத்துல தண்ணி இருந்தா பாமர மக்கள் யூஸ் பண்ண போறது கிடையாது, ஆனா இந்த மண்பானைய மக்கள் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதுல பைப் வைக்கிறது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுதான். சின்ன குழந்தைங்க கூட மண்பானை தண்ணியா இந்த பைப்பை பார்த்து ஆசையா வாங்கி குடிக்கும். இது என்னமோ ஏன் ஐடியான்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா, எவன் போட்ட ஐடியாவையோ நான் இங்க வியாபாரமாக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நமக்கு காசு வந்தா சரிதான். ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, பிரிச்சுக்கல தண்ணி வச்சு குடிக்க போல இந்த மாதிரி இயற்கை முறையில மண்பானையில தண்ணி வச்சு குடிக்கலாம்ல, உன்னை வாங்கிக்கடி, பானை துறக்காம பைப் வழியாவே பிடிச்சிக்கலாம்ல. அடியாத்தாடி, இதுவே 10 லிட்டர் பிடிக்கும்ட்டு இதுவே உனக்கு பத்தாதா? ஒருவேளை எதுக்காக இவ பிளான் போடுறா, பானையில தண்ணி பிடிக்கிறதுக்கு பிளான் போடுறாளா, இல்ல மண்பான குளிர்ச்சியா இருந்தா அதுக்குள்ள ஏறி உட்காந்து மறுபடியும் இதே மாதிரி குளுகுளுன்னு இருக்கிறதுக்கு பிளான் போடுறாளான்னு தெரியலையே. ஏண்டி பானையில தண்ணி ஊத்தி வைக்க போறியா, இல்ல நீயே உள்ள ஏறி இருக்க போறியா? நீயுள்ள வாத்து, இந்தியாவில இருக்க அறிவாளிங்க எல்லாம் நம்ம ஊரா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க, சரியாத்தான் போச்சு. செஞ்சு வைக்கலையக்கா, குறைஞ்ச விலை குடுக்கறதுக்கு வாங்கி தானே விக்கிறேன், எனக்கு கட்டுப்படி ஆகாதுக்கா. இவ சொல்றதும் சரிதான், ராணியக்கா சரியான டெரல் பீஸ் இவங்க கேக்குற விலைக்கு குடுக்கலையோ, நம்மளே வச்சு இதே மாதிரி கும்பாங்குத்து குத்திடுவாங்க. இக்கா இது ஒரு மாடலுக்கா, இதுல சில்வர்ல பைப் வச்சிருக்கு, பாத்தீங்கன்னா உருட்ட சைஸ்ல இருக்கும். இது ஒரு செகண்ட் மாடலுக்கா, இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, ரெண்டு ஒரே ரேட்டு தான். இதோ ராணியக்கா, எல்லாரும் ஏதாவது வித்தியாசமா காட்டு வித்தியாசமா காட்டுனாங்க. அதான்க்கா ஒரு பானையில இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சாச்சுக்கா, பாக்குறதுக்கு வித்தியாசமா அழகா இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் ஆசைப்பட்டு தண்ணி பிடிச்சி குடிப்பாங்கக்கா. ஆனா இது ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும், கீழே உள்ள ஸ்டாண்டோட சேர்ந்தே வந்துரும்க்கா. உங்களுக்கு ஸ்டாண்ட் தனியா வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமாண்டி, இதுக்குள்ள உன்னால போக முடியாது, உன் வீட்டு பிரிட்ஜுக்குள்ளே போய் இருந்துக்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் மண்பானையில தண்ணி வச்சு வீட்டுல குடிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.